நாம் வாழ்கிற பகுதியிலே அந்த நல்ல தெய்வம் பாவிகளாக இருந்தாலும் கூட நம்மோடு நடந்து வந்தார். நமது குடும்பங்களை எல்லாம் கண்ணு நோக்கி பார்த்தார். அவரது ஆசீர்வாத நிறைந்த கண்களாலே நம் பங்கையே பார்த்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு இந்த பீடத்திலே பிரசன்னமாக இருந்து நிறைவான ஆசிரை தருகிற நேரம், எல்லோரும் பக்தியோடு நாம் அமர்ந்தே இந்த ஜபம் செய்து நிறைவான ஆசிரை பெறுவோம். நம் எல்லோருக்கும் தெரிந்த பாடல், உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன் என்று அந்த தெய்வத்தை நோக்கி நன்றி உணர்வோடு பாடி ஜெபிப்போம். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை எங்களை தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. தூக்கி எரியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எரியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று ஆமாண்டவரே, உமது ஆசீர்வாதம் நிறைந்த அந்த கண்களாலே, அழகு நிறைந்த கண்களாலே, இரக்கம் மிகுந்த கண்களாலே, சுகம் கொடுக்கிற பார்வை கொடுக்கிற அந்த கண்களாலே நாங்கள் வாழ்கிற பகுதியிலே நாங்கள் எப்படி வாழ்கிறோம் என்று, நாங்கள் வாழ்கிற இல்லம், எங்கள் மத்தியில் எங்களோடு இணைந்து வாழ்கிற மற்ற மத சகோதர சகோதரிகள் எல்லாரையும் நீர் பார்த்து கொண்டு வந்ததற்காக நன்றி அப்பா. நீர் எல்லாம் அறிந்தவர். நீர் வரும் பொழுதே ஒவ்வொரு வீட்டையும் பார்க்கும் பொழுதே இந்த வீட்டில் என்ன பிரச்சனை, இந்த வீட்டில் இருக்கிறவர்களுக்கு என்ன வியாதி, என்ன கஷ்டம், என்ன குறைபாடு, என்ன பலவீனம், என்ன தேவை, ஏன் என்னை பார்த்த உடனே இவங்க கண்கள் கலங்குகிறது, எந்த மக்கள் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, யார் உன்னை தேடாமல் இருக்கிறாங்க, நீர் எல்லாம் அறிந்தவரப்பா, புரிந்தவர் சாம். ஆண்டவரே, நிச்சயம் இந்த நற்கரணை வடிவிலை நீர் உயிரோடு எங்கள் மத்தியிலே, பாவிகள் பாவிகள் வாழ்கிற எங்கள் மத்தியிலே எல்லாரையும் பார்த்து கொண்டு வந்ததற்காக இந்த பங்கையே இந்த பெருவிழா வழியாக உமது அன்பு கண்களாலே பார்த்து மகனே மகளே
வாழ்க எனது ஆசீர் உங்கள் அனைவருக்கும் உண்டு எனது குணமளிக்கிற கரத்தாலே உங்களை தொட்டு நான் குணப்படுத்துகிறேன் என்னை மகிமைப்படுத்துகிற உங்களை உயர்த்துகிறேன் என்று சொல்லி எல்லாரையும் பார்த்து தொட்டு இந்த பங்கையே ஆசீர்வாதங்களாலே நிரப்பி இந்த பீடத்திலே பிரசன்னமாக இருக்கிறீரே உயிருள்ள தேவனே நல்லவரே வல்லவரே அதிசயமானவரே அற்புதமானவரே கிருபை உள்ளவரே இரக்கம் உள்ளவரே குணமளிக்கும் தெய்வமே பாவிகளை மன்னிக்கிற கர்த்தரே உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழ்கிறோம் சாமி வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அப்பா இவ்வளவு நேரம் திரளாக இந்த மக்கள் சோர்வடையாமல் என் அப்பாவோடு இயேசுவோடு நடந்து வந்து இன்றைக்கு உமது பிரசன்னத்தில் அமர்ந்து அப்பா எங்கள் வீதிகளிலே நீர் வந்ததற்கு நன்றி நன்றின்னு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற இந்த நல்ல மக்கள் எல்லாரையும் பாருமப்பா இங்கிருக்கிற ஒவ்வொருவரையும் பாரு இவ்வளவு நேரம் 6:30 இவ்வளவு நேரம் உமோடு நடந்து உன் பிரசன்னத்திலே வந்து அமர்ந்து உங்க ஆசீர்வாதத்தோட போகணும்னு உங்களை நோக்கி நன்றியும் புகழ்ச்சியும் தோத்திரமும் செலுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகளையும் மகனையும் குழந்தைகளையும் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் முதியவர்களையும் உங்க ஆசீர்வாத நிறைந்த கண்களால பாருங்கப்பா பாருங்கப்பா உயிரோடு இந்த உணவின் வடிவில் இருக்கிற தெய்வமே அன்றைக்கு குருடனை பார்த்தீர் அவனுக்கு பார்வை கிடைச்சு சாமி தொழுநோயாளியை நீங்க பார்த்தீங்க அந்த உடம்புல இருந்த அந்த வியாதி இல்லாம போச்சு சாத்தான் பிடித்தவர்களை பார்த்தீர் விடுதலை கிடைத்தது பாவத்தோடு வந்த மக்களை பார்த்தீர் மன்னிப்பு கிடைத்தது ஆண்டவரே 38 ஆண்டுகளாக வாழ்விழந்து கிடந்த அந்த முடக்குவாதமுற்றவனை பார்த்தீர் வாழ்வு கொடுத்த தெய்வம் அப்பா ஆறுதல் இல்லாமல் வந்த மக்களை பார்த்தீர் ஆறுதல் கொடுத்தீர் ஐயா பெற்றவளே மறந்தாலும் கூட நான் மறக்காத கடவுள் உமை தேடி வந்த எல்லாருக்கும் அன்பையும் அருளையும் ஆசீரையும் மாற்றங்களையும் உயர்வையும் கொடுத்த தெய்வமே இன்றைக்கு அதே போல திரளான மக்கள் இந்த பவனியிலும் திருப்பலியிலும் பங்கெடுத்து உமது பிரசன்னத்திலே மரியாளை போல அமர்ந்திருக்கிற உங்க பாதத்துல மரியாளை போல அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இவர்களது குடும்பங்களையும் உங்க அன்பு நிறைந்த ஆசீர்வாதம் நிறைந்த புதுமைகள் செய்கிற வல்லமையான கரத்தாலே ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கப்பா ஆசீர்வாத ஒவ்வொருவர் மீது இறங்கட்டும் அப்பா சிறப்பாக உடல் சம்பந்தமான நோயினால இந்த பவனியில பங்கெடுத்திருக்கலாம் ஏசப்பாவோடு இந்த பவனியில போனா என் உடம்புல இருக்கிற நோய் நீங்கும்னு நம்பிக்கையோட வந்திருக்கலாம் பல பேர் உடல் நோயினால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ உமக்கு தெரியும் அப்பா உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை எந்த உறுப்பு சுகம் இல்லை எந்த உறுப்பு பலவீனமாக இருக்கிறது எந்த உறுப்பு வேதனை இருக்கிறது இருதயத்திலே எந்த யாருக்கு அடைப்புகள் இருதய சம்பந்தமான நோயினால யார் கஷ்டப்படுறாங்க சிறுநீரக நோயினால இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருடைய சரீரத்திலும் என்ன வேதனை வலி எந்த இடம் சுகம் இல்லாமல் இருக்க அறிந்த தெய்வம் எனவே ஆண்டவரே உயிரோடு இந்த கதிர் பாத்திரத்தில் பிரசன்னமாக இருக்கிற தெய்வமே இங்கிருந்து உங்க சுகம் கொடுக்கிற வல்லமை சுகம் இல்லாத சரீரத்தில் இறங்கட்டும் எந்த உறுப்பு சுகம் இல்லையோ அந்த இடத்துல உங்க வல்லமை இறங்கி ஒவ்வொரு உறுப்பையும் சுகமாக்குங்கப்பா உன் பிள்ளையுடைய சரீரத்தில் இருக்கிற வலிகளை எல்லாம் எடுத்துருங்க சரீரத்தில் இருக்கிற கட்டிகளை எல்லாம் எடுத்துருங்க எல்லா அடைப்புகளையும் எடுத்துருங்க
உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வர உடம்பு முழுவதும் எலும்பு முழுவதும் தசை முழுவதும் நரம்பு முழுவதும் தோல் முழுவதும் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை தெய்வமே தெய்வமே உங்க வல்லம் மின்சாரம் போல இறங்கட்டும் மின்சாரம் போல பாயட்டும் இறங்கும் அப்பா உங்க வல்லமையை அனுப்பும் ஆண்டவரே உங்க நாமத்தினாலே என் பிள்ளைகளை கஷ்டப்படுத்துகிற நோயே என் பிள்ளைகளை வாதையிலே உள்ளாக்கி கொண்டிருக்கிற நோக்காடுகளே இதையெல்லாம் அனுமதிக்கிற சாத்தானே நோய் கிருமிகளே பாவங்களே சாபங்களே என் பிள்ளைகளை விட்டு வெளியே போ கட்டளை எடுக்கப்பா கடலுக்கே கட்டளை கொடுத்த தெய்வம் காய்ச்சலே போன்னு சொன்ன தெய்வம் என் பிள்ளைகளை கஷ்டப்படுத்துகிற எல்லா வியாதிகளும் வெளியேறட்டும் வெளியேறட்டும் கட்டளை இடுகிறேன் வெளியே போ என் பிள்ளைகளுடைய உடம்பு முழுவதும் என் ஆசீர்வாதம் ஊற்றுகிறேன் என்று சொல்லி ஊற்றுமப்பா ஊற்றுமாண்டவரே உன் வல்லமையை ஊற்றுமாண்டவரே உன் பிள்ளைகள் போகும் பொழுது சுகமடைஞ்சு போகணும் பலனடைஞ்சு போகணும் வாழ்வு பெற்று போகணும் என் அப்பாவை இவ்வளவு நேரம் மகிமைப்படுத்தினேன் என்னை சுகப்படுத்தினார் என் வியாதியை எடுத்துட்டார் என் வலியை நீக்கிட்டார் எனது வலியை கொடுக்கிற கிருமிகளை சாகடிச்சிட்டார் அதை கொடுக்கிற பிசாச கடிந்து கொண்டு விரட்டி விட்டார் உங்களை மகிமைப்படுத்திக் கொண்டே போகணும் மனசில் இருக்கிற பயம் கலக்கம் சோர்வு விரக்தி அவநம்பிக்கை எல்லாத்தையும் எடுத்து எறிங்கப்பா ஆத்மாவில் இருக்கிற எல்லா பாவங்களையும் சாபங்களையும் எடுத்துருங்கப்பா இந்த நற்கரணை பெருவிழா வழியாக இந்த பங்கிலே ஒரு மாற்றம் மன மாற்றம் நீங்க விரும்புகிற மாற்றம் இந்த பங்கிலே குடும்பங்களிலே நீர் ஏற்படுத்த வேண்டும் ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்படுத்த வேண்டும் இந்த பெருவிழா வழியாக தொடக்க கிறிஸ்தவர்களைப் போல ஒரே உயிரும் ஒரே உள்ளம் கொண்டவர்களாக சமாதானத்தின் பிள்ளைகளாக இந்த பங்கிலே வாழ வேண்டும் சமாதானத்தை கெடுக்கிற எல்லா பிரிவினைவாதிகளையும் பிரிவினை சக்திகளையும் பிரித்து வைத்திருக்கிற அசுத்த ஆவிகளையும் இந்த மண்ணை விட்டே விரட்டுங்க ஆண்டவரே பிரிவினை சக்திகளை விரட்டுங்கப்பா சமாதானத்தின் ஆவியை ஊற்றும் அன்பின் ஆவியை ஊற்றும் எப்பொழுது உம்மை போல பகைவனையும் நேசிக்கக்கூடிய மன்னிக்கக்கூடிய ஆவியை ஊற்றும் எப்பொழுதும் எல்லாருக்கும் உம்மை போல நன்மை செய்து கொண்டே இருக்கிற நல்ல மனதை உன் பிள்ளைகளுக்கு இந்த பெருவிழாவின் பலனாக தாரும் அப்பா தாரும் தாரும் இந்த விழா ஏதோ வெளி ஆடம்பரத்தோடு நின்று விடக்கூடாது ஒரு ஆன்மீக மாற்றம் ஒரு அற்புதமாக நீர் விரும்புகிற சமூகமாக இந்த என்ஜிஓ காலனை பங்கு இந்த திருவிழா வழியாக ஒரு பெரிய மாற்றம் என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே உண்டாகி இருக்கிறது என்று நீர் மகிழ வேண்டும் அப்பா நீங்க மாற்றினால் ஒழிய நாங்க நல்லா இருக்க முடியாது உங்க அருள் இல்லாம உங்க பிள்ளைகளா வாழ முடியாது ஆசிர ஊற்றுங்கப்பா ஆசிர ஊற்றுங்கப்பா ஒரே குடும்பமாக ஒரு தாயின் பிள்ளைகளாக வாழக்கூடிய நற்கரணை வாழ்வு ஒருவருக்கு ஒருவர் கருணை காட்டுகிற இரக்கம் காட்டுகிற இரக்கச் செயல்கள் செய்கிற நல்ல சமூகமாக இந்த பங்கு சமூகத்தை ஆசீர்வதிங்கப்பா அருமையான இந்த அன்பின் விழாவை ஏற்பாடு செய்த பங்கு தந்தையை ஆசீர்வதிங்க பங்கு தந்தையோடு இணைந்து விழாவிற்கு உதவி செய்த அருட் சகோதரிகள் பங்கு பேரவை உறுப்பினர்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் இந்த பெருவிழாவிற்காக காணிக்கைகள் கொடுத்தவர்கள் உபயம் செய்தவர்கள் எல்லாரையும் உமக்கு தெரியும் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா இந்த பெருவிழா நாளிலே
பல்வேறு வேண்டுதல்களோடு உங்க பாதத்தில் வேண்டிக் கொண்டிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் எத்தனையோ பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லாமல் இந்த பவனிக்கு வந்திருக்கலாம். அப்பா கிட்ட குழந்தை பாக்கியம் கொடுக்கணும்னு நான் வேண்டிக் கொண்டே வந்தேன். திருமண வயது வந்தும் திருமணம் நடக்கலையேன்னு வேண்டிக் கொண்டிருக்கலாம். சுகப்பிரசவம் நடக்கணும்னு மன்றாடி கொண்டிருக்கலாம். படிச்சுட்டு கஷ்டப்பட்டு படிக்க வைத்து வேலை கிடைக்கலையேன்னு வேண்டிக் கொண்டிருக்கலாம். அப்பா சொந்தமா வீடு இல்லையேன்னு மன்றாடி கொண்டிருக்கலாம். இன்னும் எத்தனையோ ஏக்கங்கள். படிக்கிற என் பிள்ளைகள் நல்லா படிச்சு நல்ல வாழ்விலே உயர்வடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கலாம். எத்தனையோ குடும்பங்களிலே அமைதிக்காக வேண்டிக் கொண்டிருக்கலாம். எத்தனையோ பிள்ளைகள் குடிகார கணவன் திருந்த வேண்டும், மனைவி திருந்த வேண்டும், பிள்ளைகள் மாற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கலாம். இரவு நேரத்திலே தூக்கமே வரவில்லை, கனவுகளாக வந்து என்னை அலைக்கழிக்கிறது, நல்ல ஓய்வு என்னால் தூங்க முடியலன்னு வேண்டிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே உமக்கு தெரியும், அப்பா நீங்க இருந்தாலும் பிள்ளைகள் என்ற பாசத்தோடு என் பிள்ளைகளுடைய வேதனை எல்லாம் ஏக்கங்களை எல்லாம் தாகங்களை எல்லாம் உமக்கு சொல்லுகிறோம். அப்பா ஒவ்வொரு இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய மனசுல அப்பா என் குடும்பத்திற்கு இந்த தேவை, என் குடும்பத்திற்கு இந்த வேண்டுதல், என் குடும்பத்தில் இந்த நெருக்கடி கடன் பிரச்சனை, இப்படி ஒவ்வொருவரும் அன்றாடி கொண்டிருக்கிறாங்க. அப்பா கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவரை உன் பிள்ளைகள் நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. உன் பிள்ளைகள் கேட்கிற அத்தனை வேண்டுதல்களையும் கொடுத்து ஆத்தும திருப்தியோடு மன நிறைவோடு சந்தோஷத்தோடு நன்றி சொல்லிக்கொண்டே தங்களது இல்லங்களுக்கு போகக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுங்க. அன்னை மரியே ஆரோக்கிய தாயே, சக்தி நிறைந்த சகாய தாயே, புனித சூசையப்பரே, வான தூதர்களே, புனிதர்களே, இந்த பெருவிழா நாளிலே உங்க பரிந்துரை ஜபத்தால உன் பிள்ளைகள் அனைவரும் வேண்டுகிற அத்தனை வேண்டுதல்கள் நிறைவேற்றி உன் மக்களை ஆசீர்வதிக்க சொல்லி மன்றாடுங்க மாதாவே. புனிதர்களே ஒருத்தர் கூட வெறுமனை போகக்கூடாது, போகக்கூடாதுப்பா. நிச்சய வெறுமனை அனுப்பாத கடவுள் எல்லாரும் ஆசீரோடு சந்தோஷமா போகணும். நன்றியப்பா, நன்றியப்பா. உங்க ஆசீர்வாதமான கண்களால எல்லாரையும் ஒரு தடவை பாருங்கப்பா, பாருங்கப்பா. உன் பிள்ளைகளை பாருங்கப்பா. பாவிகள் நாங்கள், நீங்க பார்த்து உன் பிள்ளைகள் எல்லோருடைய தலையில் உங்க ஆசீர் நிறைந்த கரத்தை வச்சு மகனே மகளே குழந்தைகளே பெரியவர்களே வாலிபர்களே எனது ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்க நல்லா இருங்க, என்னை மகிமைப்படுத்திய நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க வாழ்வு பெறுவீங்க, உயர்த்துகிறேன் உங்களை சொல்லி எல்லா வகையிலும் உயர்த்துவேன் சொல்லி பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. எங்களை பார்த்து தொட்டு பேசிக்கொண்டிருப்பதற்காக, இந்த பாவிகளோடு பேசிக்கொண்டிருப்பதற்காக நன்றி. ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் உங்க குரலை கேட்கணுப்பா, உங்க குரலை கேட்கணும் சா. உங்க குரலை கேட்டு உங்க கரம் பட்டு ஆசீர்வதிப்பதை எல்லாரும் உணரணும் சா. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. எங்க ஜபத்தை கேட்டு, இந்த பாவிகள் எழுப்புகிற ஜபத்தை கேட்டு என் மக்களோடு பேசிக் கொண்டிருப்பதற்கு, என் மக்களை தொட்டு கொண்டிருப்பதற்காக இந்த பெருவிழா அருள்மலை பொழிகிற ஒரு விழாவாக நீர் உயர்த்தி கொண்டிருப்பதற்காக தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி, நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவர். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழி. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே
நான் உயிர் வாழ்கின்றேன். நன்றி நன்றி. மாண்பியர் கீதம் பாடி தெய்வத்தினுடைய நிறை ஆசிரை பெறுவோம். முழங்கால் படியிட்டு அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, அல்லேலூயா. இனிமை எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே, அல்லேலூயா. ஜெபிப்போமாக. இரக்கமே உருவான தெய்வமே, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி, உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் எஞ்சுவோ காலனி பங்கு மக்களாகிய நாங்கள் இந்த பெருவிழா நாளிலே உமது மீட்பின் பலனை ஆசீர்வாதங்களை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற தெய்வம் நீரே.
இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இது நன்றி சொல்லுகிற நேரம். இதுவரை கடவுள் நமது பங்கை காத்து வழி நடத்தியிருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த விழா, நற்கருணை பெருவிழா, மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. நம் அனைவரும் சாட்சிகளாக இருக்கிறோம். எனவே கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்துவதற்கு பெரிதும் உதவியாக இருந்த நம்முடைய அருள் தந்தையர்கள், சிறப்பாக நம்முடைய பேரருள் தந்தை வி செல்வராஜ் அவர்கள், மேட்டுப்பட்டியினுடைய பங்கு தந்தை, மிகச்சிறப்பாக முன்னதாகவே வந்திருந்து இந்நேரம் வரை நம்மீது பாசம் வைத்து நமது பங்கிற்காக ஜெபித்திருக்கிற அருள் தந்தை பேரருள் தந்தை வி செல்வராஜ் அவர்களுக்கு அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மூன்று இடங்களிலும் நற்கருணை ஆசீர்வாதம் கொடுத்து மறையுறை நிகழ்த்திய நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் தந்தை நெல்சன் அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்வுகளை எல்லாம் தாய்மை மீடியா வழியாக நமது பங்கை சார்ந்தவர்கள் பல நாடுகளில் இருக்கிறார்கள். எல்லோருக்குமாக நேரலையாக ஒளிபரப்பு செய்த அன்பு அண்ணன் ஜெமி அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். திருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்த அருள் தந்தை ஏர்னஸ் சந்தோனிசாமி கரிசல்பட்டி பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த விழாவில் நற்கருணையை ஏந்தி வந்து நமக்காக தலைமையேற்று திருப்பலியை நிறைவேற்றிய அருள் தந்தை சேஷ்ராஜ் மேய்ப்பு பணி நிலையத்தினுடைய இயக்குனர் தந்தை அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வக்கம்பட்டி பங்கினுடைய பங்கு தந்தை மிக சிறப்பாக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலும் அந்த பங்கிலே திருவிழா நடைபெற இருக்கிறது. எனவே திருவிழா வேலைகளுக்கு மத்தியிலும் நமது பங்கின் மீது பாசம் வைத்து, நமது மக்கள் மீது பாசம் வைத்து இன்றைய நாளில் வருகை தந்து நமக்காக ஜெபித்திருக்கிற அன்பண்ணன் சேவியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வி சி குருசனுடைய பங்கு தந்தை என்னுடைய நண்பர் அருள் தந்தை ரூபன் ஞானசேகரன் அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இறுதியாக, இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்தவர்கள் நீங்கள். சிறப்பாக பங்கு பேரவை உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், அருள் சகோதரிகள், பாடகர் குழுவினர் எல்லாருமே, சிந்தனை சிறுகள் இயக்கத்தினர் எல்லோருமே அவரவர்கள் ஒரு நிலையிலிருந்து எல்லாவித உதவிகளையும் செய்திருக்கிறார்கள். எனவே வருகிற ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக எல்லோருக்குமே தனித்தனியாக நன்றி சொல்கிறேன். நேரம் ஆகுது, உங்களுக்கும் பசிக்குது, எனக்கும் பசிக்குது, அதனால் மிக விரைவாக முடித்து விடுகிறேன். எனவே எல்லோருக்குமே நன்றி. எல்லோருமே இணைந்து கரவொலி எழுப்பி ஒருவருக்கொருவர் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த உணவு ஏற்பாடு செய்ய பொருளுதவி கொடுத்தவர்கள், உடல் உழைப்பை கொடுத்தவர்கள் எல்லோருக்குமே நன்றி. சிறப்பாக பல சிரமங்களுக்கு மத்தியில் தான் அந்த பாடகர் குழுவினர் பாடிக்கொண்டு வந்தார்கள். மீண்டுமாக அவர்களுக்கும் கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். உணவு தயாராக இருக்கிறது, எல்லோருக்குமே உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே முதலில் முதியவர்கள், குழந்தைகள், அடுத்து முடிந்தவர்கள் சென்று அந்த உணவை வாங்கி செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்குமே பிளேட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா? நல்லது. பிளேட்டு இருக்கிறது, அங்கே கழுவி வைத்து விட்டு செல்ல முடிந்தவர்கள் கழுவி அந்த பிளேட்டை சாப்பிட்டு முடித்த என்ன கழுவி தான் வச்சுருக்கிறோம். பிளேட்டை சாப்பிட்டுட்டு கழுவி வைத்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை காலை வழக்கம்போல் ஞானபுரத்திலும் நமது பங்காலயத்திலும் திருப்பலி நடைபெறும். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. Thank you.